ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். பொதுவாக லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே அதுக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கொடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவீங்க. அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். எஸ்பெஷலி லவ்வர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, க்ரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அண்ட் முக்கியமாக சாக்லேட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு வேல்யூபிளான விஷயம். கரெக்டாக அது எல்லாத்தையும் அந்த கிஃப்ட் ரேப்பர்ஸ், சாக்லேட் ரேப்பர்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக பதப்படுத்தி வேறு வச்சுப்போம். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம நாலு பின்ன வந்து ஒன்றா ஆயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக. அந்த மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த பெண் வந்து தன்னுடைய காதலருக்கு, தன்னுடைய லவ்வருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ. என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி கவிதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் போல இருக்குது. அந்த க்ரீட்டிங் கார்டில் எழுதி கொடுப்பார் போல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் தான் வந்து கவிதை சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க பக்காவாக தன்னை வர்ணிக்கிற அந்த விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரணும், அது மறக்க முடியாத கிஃப்டாக தரணும்னு சொல்லிட்டு இந்த கவிதை எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக போட்டிருக்காங்கங்க. அதுக்காக தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பதிப்பகத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ பேஜஸ் இந்த மாதிரி டிசைனில் வேணும்னு சொல்லிட்டு லிட்டரலாக ஒரு புக்கை வந்து எப்படி உருவாக்கி எப்படி பப்ளிஷ் பண்ணி எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை ப்ராப்பராக அச்சடித்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லவ்வருக்குமே கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்களுடைய லவ்வருக்கு. இதை பார்த்தோன்னே அவர் வந்து அப்படியே புன்னகை, அப்படியே ஆனந்தத்தில் வந்து துள்ளி குதிச்சிட்டாரு நம்ம மாப்பிள்ளை. என்னன்னே சொல்ல முடியல, என்ன நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. இப்போ இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த பெண் வந்துட்டு அவர் மேலே ஒரு லவ், ஒரு அன்பு இருந்திருந்தா இவ்வளோ வந்து பண்ணியிருப்பார். நார்மலாக வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் பசங்க தான் வாங்கி தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்களும் நிறைய விஷயங்கள் செய்வாங்கங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய உணர்ச்சியை, தன்னை வந்து ஒருத்தர் இவ்வளோ நேசிக்கிறானே நம்ம வந்து அவனுக்கு திருப்பி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து புக்காக போட்டு இவங்க வந்து ஆச்சரியப்படுத்தினது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. நிறைய பேர் இதுக்கான நல்ல நல்ல கமெண்ட்ஸுமே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.